ஹலோ கைஸ், கேரியர் கைடன்ஸ் 2023 சீரீஸில் நெக்ஸ்ட் நம்ம வந்திருக்கிறது ஆயுர்வேதாவில் ஃபார்மசியை பற்றி தான். ஸோ பி ஃபார்ம் இன் ஆயுர்வேதா அண்ட் டி ஃபார்ம் இன் ஆயுர்வேதா. ஸோ இந்த டி ஃபார்மும் பி ஃபார்மும் ஆயுர்வேதாவில் நார்மலாக வந்து பார்த்தோன்னா, நம்ம லாஸ்ட் டைம் வந்து பார்த்தோன்னா அலோபதியில் பி ஃபார்ம் டி ஃபார்மும் வந்து பார்த்தோன்னா வீடியோ பண்ணியிருக்கோம், ஃபார்ம் டியும் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த இதில் வந்து பார்த்தோன்னா நமக்கு பி ஃபார்மில் ஆயுர்வேதாவில் இருக்கக்கூடிய எலிஜிபிலிட்டி கிரிட்டேரியாவும் கோர்ஸ் பற்றியும் சிலபஸ் பற்றியெல்லாம் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோ ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா என் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். எந்த டவுட்ஸாக இருந்தாலும் இன்ஸ்டாகிராம் பேஜில் பின் பண்ணி கேளுங்கள், நான் சொல்கிறேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த பி ஃபார்ம் இன் ஆயுர்வேதா இது ஒரு யூஜி கோர்ஸ் தான். ஸோ வந்து பார்த்தீங்கன்னா இந்த கோர்ஸ் வந்து 4 இயர்ஸ் இருக்கும். ஸோ இது அட்மிஷன் ப்ராசஸ் ஆன்லைன்லேயும் ஆஃப்லைன்லேயும் போத்துமே வந்து பார்த்தீங்கன்னா கண்டக்ட் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ இதனுடைய பேசிஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு யூனிவர்சிட்டிக்கும் வேறு வேறு மாதிரி மாறும். ஸோ இந்த கோர்ஸோடைய ஃபீஸ் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் காலேஜுக்கும் ப்ரைவேட் காலேஜுக்கும் வேரி ஆகும். ஸோ அரௌண்ட் வந்து பார்த்தீங்கன்னா படித்து முடிக்கிறதுக்கு நீங்கள் ஒரு 5 லேக்ஸ்க்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா இந்த பி ஃபார்ம் இன் ஆயுர்வேதா நீங்கள் வந்து படித்து முடிச்சிடலாம். ஸோ மெயினாக வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த பி ஃபார்ம் இன் ஆயுர்வேதாவில் என்னென்ன சப்ஜெக்ட்ஸ் கவர் ஆகும் அப்படிங்கிறது சொல்கிறேன். ஸோ இந்த சப்ஜெக்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மெயின்லி வந்து லைக் இந்த சித்தா ரிலேட்டடாக தான் எல்லாமே இருக்கும் சப்ஜெக்ட்ஸு. ஸோ இது வந்து டீட்டெயிலாக நமக்கு வந்து பார்த்தோன்னா மென்ஷன் பண்ணலை அவங்க. ஸோ இதனோட சேலரியும் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா ஆவரேஜாக வந்து பெர் இயருக்கு 3 லேக்ஸ்லேருந்து 4 லேக் வரையும் இந்த பி ஃபார்ம் இன் ஆயுர்வேதாவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க பிஜி முடிச்சதுக்கப்புறம். ஸோ பிஜியை பற்றி நான் பின்னாடி சொல்கிறேன். ஸோ இதில் ஜாபு எந்தெந்த ஃபீல்டில் இருக்குனோ ஹாஸ்பிட்டல் ஃபீல்டு, அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா காலேஜஸ் ஃபார்மசி ஃபீல்டு அண்ட் இண்டஸ்ட்ரி ஃபீல்டில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஜாப்ஸ் நிறையவே இருக்கும்னு சொல்கிறாங்க. ஸோ இதனுடைய அட்மிஷன் ப்ராசஸ்ஸு, ஸோ இது அட்மிஷன் ப்ராசஸ் நீங்கள் மெயினாக வந்து பார்த்தீங்கன்னா 10th-லேயும் 12th-லேயும் வந்து பார்த்தீங்கன்னா மோர் தென் 50% மார்க் வந்து பார்த்தீங்கன்னா எடுத்துருக்கணும். ஸோ இதை மெயினாக இருக்கக்கூடிய ஒரு எலிஜிபிலிட்டி கிரிட்டேரியா. ஸோ நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா பி ஃபார்ம் இன் ஆயுர்வேதா எடுக்கணும்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் வந்து இது ட்ரை பண்ணுங்கள். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா டிப்ளமோ இன் ஆயுர்வேதிக் ஃபார்மசி பண்ண போகிறேன். ஸோ வந்து பார்த்தீங்கன்னா அதை பற்றி சொல்லலாம். ஸோ அந்த மாதிரி டிப்ளமோ பண்ணணும்னு நினைக்கிறவங்களுக்கு 2 இயர்ஸ் கோர்ஸ் தான். அந்த 2 இயர்ஸ் கோர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸாமினேஷன் டைப் வந்து செமஸ்டர் டைப்பாக இருக்கும். ஸோ நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா 10th-லேயும் 12th-லேயும் 50% மார்க் வந்து பார்த்தீங்கன்னா எடுத்துருக்கணும். ஸோ இதனுடைய அட்மிஷன் பேஸ்டு மெரிட் பேஸில் தான். ஸோ வந்து பார்த்தீங்கன்னா இதனுடைய கோர்ஸ் ஃபீ வந்து பார்த்தீங்கன்னா அரௌண்ட் 1 லேக்குள்ளே உங்களுக்கு டோட்டலாக முடிஞ்சிடும். ஸோ டி ஃபார்ம் தான் முடிச்சிருக்கீங்க, உங்களுக்கு வந்து சேலரி வந்து பார்த்தீங்கன்னா வேணும், எந்த அளவுக்கு நீங்கள் சேலரி எக்ஸ்பெக்ட் பண்ணுறீங்க அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் ஒரு மினிமம் ஒரு 2 லேக் பெர் இயர் தான் வந்து பார்த்தோன்னா நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ண முடியும். ஓவராலாக டோட்டலாகவே சொல்கிறேன், நீங்கள் பிஜி அதாவது டிப்ளமோ முடிச்சுட்டு நீங்கள் பி ஃபார்ம் பண்ணுறீங்க, பி ஃபார்ம் பண்ணிவிட்டு எம்ஃபார்ம் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு ஸ்கோப் இருக்கும். ஸோ இதனுடைய டி ஃபார்மில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எந்தெந்த ஃபீல்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஒர்க் இருக்குன்னா அந்த லைக் நம்ம பி ஃபார்மில் சொன்ன மாதிரி தான், காலேஜில் இருந்தாலும் சரி ஹாஸ்பிட்டலில் இருந்தாலும் சரி, இல்லை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃபார்மா இன்ஜினியராகவோ இல்லை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு குவாலிட்டி கண்ட்ரோல் டெஸ்டராகவோ வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு பி ஃபார்ம்லேயும் டி ஃபார்ம்லேயும் ரெண்டுக்குமே ஸ்கோப் இருக்குது. ஸோ இதோடைய அட்மிஷன் ப்ராசஸும் சேம் தான். ஸோ பேஸ்ட் அந்த யூனிவர்சிட்டி வச்சு எல்லாமே மாறும். ஸோ நீங்கள் உங்களுக்கு இந்த பி ஃபார்ம் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஆயுர்வேதாவில் பண்ணணும் அப்படின்னு ஒரு எய்ம் உங்களுக்கு இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக எனக்கு இன்ஸ்டாகிராமில் டிஎம் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு டவுட்டை வந்து பார்த்தீங்கன்னா கிளியர் பண்ணுறேன். ஸோ வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன், கண்டிப்பாக பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் எல்லாேருக்கும் வந்து பார்த்தீங்கன்னா சொல்லிடுங்க. பாய்.